சந்தனக்கட்டையை மறைத்தார்கள் தீயவர்கள். மூர்த்தி நாயனார் தினந்தோறும் மதுரை சொக்கநாத பெருமானுக்கு சந்தனக்கட்டையை அரசு தரக்கூடிய பணி. இவங்க என்ன பண்ணாங்க, தீயவர்கள் சந்தனக்கட்டையை மறைச்சு வைத்தார்கள். அப்போ மூர்த்தியனார் பார்த்தாரு, நட்டம் புரிவாரணி நாட்டியம் ஆடக்கூடிய தாண்டவம் ஆடக்கூடிய சிவபெருமான், நட்டம் புரிவார் அணி நல் திரு மெய்ப்பூச்சு, சந்தனம் மெய்ப்பூச்சு முட்டும் பரிசு, முட்டும்னா தடை, முட்டும் பரிசு ஆயினும் தேய்க்கும் கை முட்டாது. சந்தனக்கட்டையிலனா என்ன, என் கை இருக்கேன்னு சொல்லி கையை போய் தேய்த்தாரா, வட்டம் திகள் பாறையில் வைத்து தேய்த்தார் எலும்பு நரம்பு கரைந்து தேய்ந்தாங்க. சிவபெருமான் என்ன பண்ணாரு, இந்த தோல் தேய்ந்ததா, உள்ள இருக்கிற சதை கிழிந்தது, நரம்பு அருந்தது, எலும்பு தேய்ந்த, அப்ப வந்து கையை பிடிச்சாரா ஆளவாய் சொக்க.